மத்திய அதிவேக வீதி தொடர்பிலான பல விடயங்களை இன்று நியூஸ் ஃபெஸ்ட் ஊடகவியலாளர் சாமிக்க ரோஷான் மஸ்தும் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஃபராஸ் சவுக்கட் அலி ஆகியோரால் வெளிக்கொணர முடிந்தது. 2015 ஆண்டில் இந்த அரசாங்கம் மாற்றமடைவதற்கு முன்னர் எதிர்க்கட்சியிலிருந்து தற்போது அரசாங்கத்தை நடாத்துகின்றவர்கள் அதிவேக வீதிகளை நிர்மாணிப்பதில் பண மோசடி இடம்பெற்றதாக கூறினார்கள். சில வீதிகள் தங்கத்தால் செய்ததாகவும் தெரிவித்தார்கள். அந்த காலத்தில் தங்கத்தால் செய்த அதிவேக வீதிகள் தற்போது நிலக்கரி சுரங்கமாக அல்லது செல்வம் கொழுக்கும் புதையலாக மாறியுள்ளது. நேற்றும் புதிய அதிவேக வீதி ஒன்று தொடர்பான மோசடியை நாம் உங்களின் கவனத்துக்கு கொண்டு வந்தோம். இன்றும் இன்னும் ஒரு மோசடி தொடர்பாக நாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர உள்ளோம். எம்முடன் உள்ளார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஃபராஸ் சவுகத். இன்று நாங்கள் மத்திய அதிவேக வீதி தொடர்பில் உரையாட உள்ளோம். அதன் மூன்றாவது கட்டம் தொடர்பில் நாம் கதைக்க உள்ளோம். பொத்துகரவிரையிலிருந்து கலகதர வரையான 32.5 கிலோமீட்டர் தூரம் தொடர்பில் குறிப்பிட உள்ளோம். இதன் செலவீனம் எவ்வாறாக அமைகிறது? ஒரு கிலோமீட்டருக்கு $26 மில்லியன் செலவாகியுள்ளது. தெற்கு அதிவேக வீதியை நிர்மாணிக்கும் போது ஒரு கிலோமீட்டர் 10 முதல் 12 மில்லியன் வரை செலவானது அல்லவா? 12 மில்லியனாகவே இருந்தது. ஏன் அது தற்போது இரட்டிப்பாகியுள்ளது? என்ன காரணம்? டெரைன் பிரச்சனை காரணமாகவே அந்த காலத்தில் செலவு இரட்டிப்பானதாக அவர்கள் தெரிவித்தார்கள். இப்போதும் அவ்வாறே நிலைமை உள்ளது. விலைமனு கோரி நியமங்களுக்கு அமைவாகவா இதனை நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியுள்ளனர்? எந்த விலைமனு கோரலும் இன்றியே இதனை வழங்கியுள்ளனர். இது அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது விலைமனுவற்ற திட்டங்களுக்கு அனுமதி இல்லை என கூறினார்கள் அல்லவா? March 30 2015 பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இதற்கான சுற்று நிரூபத்தை அமைச்சர்களுக்கு அனுப்பினார். விலைமனு கோரலுக்கு உட்படாத திட்டங்களுக்கு அனுமதி இல்லை என்று அதில் கூறியிருந்தார்கள். இப்போது என்ன நடந்துள்ளது? 2 வாரங்களுக்கு முன்னர் 30 பில்லியனை அவர்கள் அதிவேக வீதியின் பரப்பை குறைத்து மிச்சம் பிடித்ததாக அவர்கள் கூறியுள்ளனர். இந்த சுற்று நிரூபங்களை வெளியிட்டு 2 வாரங்கள் கூட கிடக்கவில்லை. அதற்குள்ளேயே அதற்கான அனுமதியை வழங்கினர். அமைச்சரவை அனுமதி தொடர்பில் ஆராய்ந்த போது இந்த திட்டத்தை வார இறுதி நாள் ஒன்றிலேயே ஞாயிற்றுக்கிழமை சமர்ப்பித்துள்ளனர். விலைமனு கோரலின்றி ஜப்பான் சம்பந்தப்பட்ட இதனை எவ்வாறு வழங்க முடியும்? ஜப்பானிய அரசாங்கத்தினால் நிவாரணமாகவே இந்த திட்டம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். அது முற்றிலும் பொய். இது ஒரு வர்த்தக கடன்.